என் ஞானம் கூறுவது ஒன்றே, தம்முடைய புதல்வியின் வாழ்வில் வனவாசம் நிச்சயம். வனவாசமா? என் புதல்வி சீதையின் வாழ்விலா? நாளை என் புதல்விக்கு விவாகம், இன்று தாம் இவ்வார்த்தை கூறுகிறீர்கள்? இதை நான் கூறவில்லை, கிரகங்களின் நிலை உரைக்கின்றது. இல்லை, அவ்வாறு நிகழ வாய்ப்பில்லை. என் புதல்வியின் வாழ்வில் ஏன் இந்த சங்கடம்? அதுவும் அவளுடைய விவாக வாழ்விலா? துன்பம் விளைவிக்கும் இன்னலா? சிறு வயது முதல் இந்த அரண்மனையில் வளர்ந்தவள் சீதை, அவள் எவ்வாறு வனவாசம் ஏற்பாள்? ஏன் அவளுக்கு இந்த தண்டனை? இல்லை, அவ்வாறு ஒரு நிகழ்வு நிகழக்கூடாது, நிகழவே கூடாது. மாதா, ஜோதிட ஞானம் கற்றறியாதவள் நான். ஆனால் ஒன்றை நன்கு உணர்கிறேன், இவர்கள் கூறிய வார்த்தை ஒரு சங்கேதம் என கொள்ளுங்கள், அது யதார்த்தம் அல்ல. என் வாழ்வின் விதி அதுவாயின் அது நிகழ்ந்தே தீரும். அவ்வாறு இருக்க அதை எண்ணி தாம் ஏன் கவலையுறுகிறீர்கள்? அதோடல்லாது பவனமாயினும் இல்லை வனமாயினும், இனி ரகுகுலன் அந்தர் சீதையோடு இருப்பார் அல்லவா? விவாகம் நிறைவடைந்தால் நான் என்னவரின் சீதை? வாழும் சூழலில் சுகம் பெறும் கலையை தாம் அல்லவா எனக்கு போதித்தீர்கள்? வாழ்வில் நிகழும் நிகழ்வுகளைக் கொண்டு சுகதுக்கங்களை உணர்வது அவரவருடைய மனோபாவங்களை பொறுத்ததல்லவா தாயே? என்னவரை துணையாய் ஏற்ற பின் என்னை துக்கம் நெருங்குமா தாயே? வைதேகியின் விவாக வாழ்வு சகல விதங்களிலும் நிச்சயம் சிறப்புறும். தமது புதல்வியின் உரையை உசித்தமானது. நான் கூறிய வார்த்தைகள் சங்கேதமே ஆகும். இன்னலொன்று உருவாக துவங்கினாலும் தம்முடைய புதல்வி இன்முகத்தோடு அதை நிச்சயம் ஏற்பாள். உனது இந்த மனோதிடமானது என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது சீதா. பெண்கள் கல்வி கற்க வேண்டும் எனும் தந்தையின் தீர்மானம் உச்சிதமானது. குருகுல கல்வியின் வாயிலாக மனதில் தன்னம்பிக்கையும் உன்னில் வெகுவாக வளர்ந்துள்ளது. அதை நான் இன்று பரிபூர்ணமாக உணர்கிறேன். அற்புதம், சௌந்தரியம் பொருந்திய இவ்வாறொரு மண்டபத்தை இதுவரை கண்டதில்லை. நாரதரே, ஏற்ற பணி பூரணத்துவம் பெற்றது.
நாம் இப்போது கைலாயம் செல்கின்ற தருணமும் வந்தது. ஜெய ஜெய நாராயணா. அற்புதம், அதி அற்புதம், வியப்பாக உள்ளது. ஒரே இரவில் இச்சாதனை புரிய வல்லதா? மானுட பிறவிக்கு இது சாத்தியம் என்று புறப்படு. அம்மூவரை சந்தித்து அவர்களை பாராட்டலாம். அவர்களின் இந்த செயலுக்கு தக்க சன்மானம் வழங்கலாம். சேவகர்களே, இம்மண்டபங்களை நிர்மாணிக்க மூவர் வந்தனர். அவர்கள் எங்கே? வணிகரின் அரசே, பொழுது புலர்ந்த போது மூவரும் இவ்விடம் இல்லை. வருகை தந்த அம்மூவர் தமது பணியினை முடித்த பிறகு இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும். இவ்வதிசயம் கண்டு நானும் வாய்ப்பிழந்து நின்றேன். யாம் கைலாயத்திலிருந்து வருகிறோம். அரசர் ஜனகரின் நந்தினி சீதா தேவியின் விவாகம் ஸ்ரீராமரோடு நடப்பதை அறிந்து சேவை புரிய ஆர்வம் கொண்டோம். சன்மானமும் பெறாது சென்றனர். வருகை தந்தவர்கள் யாராக இருப்பார்கள்? கைலாயத்திலிருந்து வருவதாய் தெளிவாய் எடுத்துரைத்தார்கள். அம்மூவரின் இச்சேவையை முக்கண்ணன் கிருபை என்று கொள்ள வேண்டும். அந்த கருணாமூர்த்தியின் ஆசி என கருத வேண்டும். பிரம்மதேவரே, தேவ சிற்பி விஸ்வகர்மா, ஸ்ரீராமரும் தேவி சீத்தையும் வியக்கும் வண்ணம் அற்புதமான விவாக மண்டபத்தை பக்குவமாய் நிர்மாணித்தீர்கள். தேவதேவியர் அனைவரின் சார்பாக கோடான கோடி நன்றிகள். இப்பொழுது மகத்துவம் பொருந்திய விவாகத்தில் பங்கெடுக்கும் தருணம். ஆம் பிரபு, தங்கள் அனுமதிக்காகவே காத்திருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் கொண்டிருக்கும் ரூபத்தில் விவாகத்தில் பங்கெடுக்க இயலாது. எனில் விவாகத்தில் எவ்வாறு பங்கெடுக்க வேண்டும் என்பதற்கான வழியையும் கூறுங்கள். நாம் அவ்விடம் செல்வதால் நிகழும் விவாகத்தில் எவ்வகையிலும் விக்னங்களானது ஏற்படலாகாது. ஆகையால் அவ்விவாகத்திற்கு வருகை தந்தவர்கள் நாம் யாரினும் விவரம் அறியலாகாது. இந்த சிருஷ்டியில் மகத்துவம் வாய்ந்த விவாகத்தில் பங்கெடுப்பதற்கான தருணம் வந்தது. நாராயண நாராயண. ராஜகுமாரரே, அந்தனர் மூலம் மகுடம் சூட்டப்படும் விவாகச் சடங்கானது அரங்கேற அனுமதி வேண்டுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். உத்தரவு.
அனுமதி வேண்டுகிறேன். விவாக விதிகள் விக்னங்களின்றி ஈடேறுவதற்கு பர்வதங்களை கடந்து வந்தேன். தமது கரத்தில் கட்டப்பட்டுள்ளது ரட்சையின் காப்பு. இந்த திவ்ய விவாகத்தில் எவ்விதமான இடையூறும் நேராது. கைவளையல்
அக்கா, என்னுடைய அலங்காரம் சரியாக உள்ளதா? சௌந்தர்யம் அழகு கூடியது. அக்கா, இவற்றில் நான் எந்த காதணியை அணியட்டும்? அனைவரும் ஆயத்தமாகி விட்டீர்களா? எப்பொழுதும் ஆயத்தமாகி விட்டோம். சீதா, என்ன சீதா, நீ இன்னும் ஆயத்தமாகவில்லையா? வரணியின் விவாக ஊர்வலம் துவங்கும் நேரம் வந்தது. சற்று நேரத்தில் ஆயத்தமாகி விடுவேன். சுயநலம் பாராதவள் நீ. எந்த ஒரு பண்டிகையானாலும், எந்த ஒரு உற்சவமானாலும் நீ மற்ற மூவருக்கும் முதலில் அலங்காரம் செய்து விடுவாய். சற்று நேரத்தில் ஊர்வலம் புறப்படவிருக்கிறது. தாம் இருவரும் அலங்காரம் செய்யுங்கள். ஊர்வலம் துவங்க உள்ளது. ஊர்வலம் வர உள்ளது, ஒப்பரிகையில் இருந்து காணலாம்.
வாருங்கள், அனைவரும் வாருங்கள், விரைந்து வாருங்கள்.